வணக்கம் அண்ட் வெல்கம் டு சனா கிராஃப்டர் ஷேர். இன்றைக்கி நம்ம இந்த ரிப்பன் யூஸ் பண்ணி கார்லாண்ட் பண்ண போகிறோம். இந்த ரிப்பன் பார்த்திங்க அப்படின்னா கோல்டன் கலர் ரிப்பன். இதில் கார்லாண்ட் பண்ணோம்னா ரொம்ப கிராண்டாக இருக்கும். நான் அதனால தான் கோல்டன் கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட இந்த கலர் ரிப்பன் இல்லை அப்படின்னா உங்கள்கிட்ட என்ன கலர் ரிப்பன் இருக்கோ அந்த ரிப்பனில் நீங்கள் இந்த கார்லாண்ட் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் அளந்துக்கிட்டு ரெண்டு ரிப்பனை இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. சென்டர் பார்ட் நமக்கு தெரியணும், அதனால தான் நான் ஜாயின் பண்ணுறேன். இல்லாமல் ஜாயின் பண்ணாமல் கூட இந்த மாதிரி கார்லாண்ட் பண்ணலாம். கார்னரில் ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி மேலே ஃபிக்ஸ் பண்ணி அமுத்தி விட்டுறேன். இந்த மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா கார்லாண்டோட சென்டர் நமக்கு கிடைக்கும். அதுக்காகத்தான் நான் கம் அப்ளை பண்ணி ஒட்ட வைக்கிறேன். இப்போ இது கொஞ்சம் நேரம் காயணும். உடனே கார்லாண்ட் பண்ணால் இது கல்லு வந்துடும். இந்த மாதிரி பெரிய ஸ்டார் ஜம்மிக்கி எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி மடக்கி விட்டுக்கிறேன். எந்த பக்கம் மடக்கிறோமோ அதே பக்கம் எல்லா இந்த மாதிரி இதழ்களையும் இந்த மாதிரி மடக்கி விட்டுக்கணும். இப்போ நமக்கு இது ஃப்ளவர் மாதிரி கிடைக்கும். நான் இந்த மாதிரி மூணு பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கோல்டன் பீட்ஸ் எடுத்திருக்கேன். ஒரு ஊசியில் நூல் கோர்த்து வச்சுருக்கேன். கார்னரில் இந்த மாதிரி நாட் போட்டுக்கோங்க. ஒரே இடத்துல ரெண்டு நாட் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கிற அந்த ஸ்டாரை இந்த மாதிரி ஃப்ளவரை இந்த மாதிரி கோர்த்துக்கோங்க. நம்ம நாட் போட்டிருக்கிறனால வெளியே வராது. இப்போ இதில் அஞ்சு பீட்ஸ் கோர்த்துக்கோங்க. நான் இதுவும் கோல்டன் பீட்ஸ் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேறு கலர் வேணும் அப்படின்னா வேறு கலர் பீட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். கோல்டன் கார்லாண்ட் அப்படிங்கிறனால நான் கோல்டு கலர் யூஸ் பண்ணுறேன். இப்போ அஞ்சு கோர்த்தாச்சு. இந்த நூலை கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இன்னும் ரெண்டு செட்டு நம்ம பண்ணணும். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான் கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ மூணாவது கோர்த்துட்ருக்கேன். இப்போ ஒரு செட்டு தனியாக வச்சுக்கோங்க. இன்னொரு கையில் இன்னும் ரெண்டு செட்டு தனியாக வச்சுக்கோங்க. இப்போ இதை ரெண்டையும் சேர்த்து நார்மலாக நம்ம முடிச்சு போடுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி முடிச்சு போட்டுக்கலாம். ஒரு மூணு முடிச்சு போட்டுக்கோங்க. அப்போ தான் டைட்டாக நிற்கும். எக்ஸ்ட்ரா நமக்கு நூல் இருக்கணும். அப்போ தான் நம்ம மாலையோட ஜாயின் பண்ண முடியும். இப்போ இதில் மூணு முடிச்சு போட்டாச்சு. இப்போ நம்ம மாலையில் தொங்க விடுறதுக்கு இந்த இது ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது நம்ம ஒட்ட வச்சு அந்த ரிப்பன் எடுத்துக்கலாம். இதுதான் சென்டர் பார்ட்டு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ இதை கார்லாண்ட் நம்ம பண்ண போகிறோம். லெஃப்ட் சைடு இருக்கிற இதை இந்த மாதிரி விரலில் தூக்கி எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி ரைட் சைடில் இருக்கிறத தூக்கி வச்சுக்கோங்க. இப்போ ஒன்றுக்குள்ளே ஒன்று விடுங்க, அப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ரைட் சைடு விட்டுருக்கோம். அடுத்து லெஃப்ட் சைடு இருக்கிறத ரைட் சைடு இருக்கிறதுக்குள்ளே விடணும். அதுக்கப்புறம் அதை அட்ஜஸ்ட் பண்ணணும். இப்போ ரைட் சைடு இருக்கிறத லெஃப்ட் சைடு இருக்கிறதுக்குள்ளே விடணும். அட்ஜஸ்ட் பண்ணி தான் பண்ணணும். அப்படியே பண்ணோம்னா லூஸ் ஆயிரும், அப்புறம் கார்லாண்ட் அழகாக இருக்காது. இப்போ ரைட் சைடு இருக்கிறத உள்ளே எடுத்து விடுறேன். இப்போ டைட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் இது நீங்கள் போட்டு பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பட் ஒவ்வொரு தடவையுமே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் பண்ணணும். இப்போ லெஃப்ட் சைடு இருக்கிறத ரைட் சைடு இருக்கிற ஓட்டைக்குள்ளே விடலாம். டைட் பண்ணும்போது ஓவர் டைட்டும் பண்ணக்கூடாது, அதோடய ஷேப் மாறிடும். இதே மாதிரி கண்டினியூவாக நம்ம மாற்றி மாற்றி உள்ளே கோர்த்துக்கிட்டே வரணும். உங்களுக்கு அஞ்சாறு ஸ்டெப்பு பண்ணுறது அப்படியே நான் காமிக்கிறேன், பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக தெரியும்.
இப்போ இவ்வளோ நேரம் போட்டது எவ்வளோ லென்த் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்கள். இப்போ எப்படி முடிக்கிறதுன்னு சொல்கிறேன். இது நார்மலாக அப்படியே கட் பண்ணி எடுத்துட்டோம்னா ஒரு ரிப்பன் இழுத்தால் இது ஃபுல்லு கார்லாண்ட் அப்படியே கழுந்து வந்துடும். அதனால் இந்த மாதிரி கம் அப்ளை பண்ணிவிட்டு மடித்து அதை ஜாயின் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து ரைட் சைடு இருக்கிற இதுலேயும் கம் அப்ளை பண்ணிட்டு அதே மாதிரி மடக்கி ஒட்ட வச்சிடலாம். எக்ஸ்ட்ரா இருக்கிறது கட் பண்ணிடலாம். இது கொஞ்சம் நேரம் காயணும். உடனே யூஸ் பண்ண முடியாது, காஞ்சால் தான் யூஸ் பண்ண முடியும். இப்போ கார்லரில் ரெண்டு பக்கத்துக்கு நம்ம வேணும், அதனால் நான் ரெண்டு இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அவ்வளோ லென்த் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ இதை எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னு சொல்லி காமிக்கிறேன். இதோட எண்ட் பார்ட்டை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. நம்ம கீழே இது நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் தொங்கிறது, அதை இந்த ஓட்டைக்குள்ளே விட்டு எடுக்கணும். ரெண்டு நூல் இருக்கிறத ஒரு பக்கமும் ஒரு நூல் இருக்கிறத இன்னொரு ஓட்டையிலையும் விட்டு எடுக்கணும். பார்த்தாலே உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓட்டைக்குள்ளே வரமாட்டேங்குது. இப்போ வந்துருச்சு. இப்போ இந்த இடத்துல இதை நாட் போட்டுக்கலாம். நம்ம நார்மலாக போடுற நாட்டு தான். 3 knots போட்டுக்கலாம், அப்போ தான் ஸ்ட்ராங்காக நிற்கும். பாருங்கள், இப்போ நான் நாட் போட்டுட்ருக்கேன். இப்போ 3 knots போட்டாச்சு. இப்போ நம்மளோட கார்லாண்ட் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே மாட்டுறக்கு நமக்கு படத்தில் ஏதாவது மாட்டணும் அப்படின்னா இந்த மாதிரி சாட்டின் ரிப்பனையே கொஞ்சமாக கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் மேலே இந்த இடத்துல கேப் இருக்கும், அந்த இடத்துல ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு ஒட்ட வச்சுக்கலாம். அதே மாதிரி இன்னொரு பக்கம் இருக்கிறதுலையும் இதே மாதிரி கம் அப்ளை பண்ணிவிட்டு ஒட்ட வச்சுக்கலாம். இப்போ நம்மளோட கோல்டன் கார்லாண்ட் ரெடி. இந்த கார்லாண்ட் பார்த்திங்களா, மினுமினுன்னு இருக்குது பார்த்திங்களா, அதனால தான் இதுக்கு மினுமினு மின்னும் கார்லாண்ட், அதாவது மினுமினு மின்னும் தங்க மாலை அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சேன். இது இப்போ நம்ம பண்ண கார்லாண்ட். இந்த சாட்டின் ரிப்பன்லேயே இன்னும் 2 types இருக்குது. இது 2nd type, இது 3rd type. இதெல்லாம் எப்படி செய்யணும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வரும். இந்த மாதிரி கார்லாண்ட் நீங்கள் ஆர்டர் கொடுக்கணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், 7010348574. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.